மறைந்த முரசொலி செல்வத்தின் உடலுக்கு தயாளு அம்மாள் அஞ்சலி செலுத்தினார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். மறைந்த முரசொலி செல்வத்தின் உடல் இன்னும் சில மணி நேரங்களில் வந்து இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில நேற்று காலை அவர் காலமானார். தொடர்ந்து பொதுமக்கள் நிர்வாகிகளுக்கான அஞ்சலி செலுத்துவதற்காக கோபாலபுர இல்லத்துல அவருடைய உடல் வைக்கப்பட்டக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தாயார் திரு தயாளு அம்மாள் மறைந்த முரசொலி செல்வத்திற்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அவரும் வயது மூப்பின் காரணமாக அவர் நாற்காலியில் அவர் அமர வைக்கப்பட்டு அவர் கொண்டுவரப்பட்டார். வயது மூப்பின் காரணமாக அவரால் இன்னும் வெளியே வர முடியாத காரணத்தினால் அங்கிருந்தபடியே பார்த்த நிலையில மீண்டும் அவர் வீட்டுக்குள் அவரை வந்து அழைத்து சென்றாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல வந்து மறைந்த முரசொலி செல்வத்தினுடைய இறுதி சடங்குகள் தொடங்க இருக்கிறது. இங்கிருந்து அவருடைய உடல் புறப்பட்டு பெசநகர் மின் மயானத்துல அவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்பட இருக்கிறது. அரை மணி நேரத்துல இன்னும் அரை மணி நேரத்துல சுமார் 4 மணி வாக்குல இறுதி சடங்குகள் தொடங்குகிறது. பாலவேன், விவரங்களுக்கு நன்றி. அபினேஷ், thank you.